ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அப்டேட் வந்து டைரக்டர் ராபர்ட் ரோட்ரிகஸோட அன்னேம்டு ப்ராஜெக்ட் ஒன்று 2024 சம்மரில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன மூவின்னு சொல்லி தெரில, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸோட திங்கிங்ஸ் எல்லாமே அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் 2 மூவியை பற்றி தான் இருக்குது. நான் இந்த மூவியோட பிக்கெஸ்ட்டு ஃபேனுங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பார்ட் 2க்காக என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து அலிட்டா 2 இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராபர்ட் அண்ணன் ஏதாவது பெரிய மனசு பண்ண ஏதாச்சும் நடக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். GTA 6 ட்ரைலர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை ராக்ஸ்டர்ஸ் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணலை, யாரோ ஒருத்தர் இதை லீக் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் ராக்ஸ்டர்ஸும் வேறு வழி இல்லாமல் ட்ரைலரை அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணாங்க. GTA 6 இந்த ட்ரைலர் வேறு லெவலில் இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ராக்ஸ்டர்ஸ் வந்து வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 10 முன்னாடி ரிலீஸ் ஆன GTA 5 இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் இந்த கேமை விளையாண்டுருக்காங்க, இன்க்ளூட் நானும் தான் கைஸ். GTA 5 விட இன்னுமே 10 பெட்டரான ஒரு கிராஃபிக்ஸோட GTA 6 வந்து ராக்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ட்ரைலர் மட்டும்தான் ரிலீஸாக இருக்குது. கேம் வந்து மார்க்கெட்டுக்கு வரக்கு இன்னொரு 3 கிட்ட ஆகும். கேமோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்கிறது எக்ஸாக்டாக தெரில, பட் என்னோட கெஸ்ஸிங் படி ஒரு 5,000 to 8,000 கிட்டே இருக்கலாம். கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா GTA 6 ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு, ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் லெகசி மூவியை பற்றி வீக்லி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வாரம் சூப்பர் கேலோட ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலில் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இனிமேல் தான் தெரியும். அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி மூவியில் கிராக்லின் ரோலில் நடித்த சீன்கன் வந்து மேக்ஸ்வெல் லார்ட் சூப்பர் வில்லன் கேரக்டருக்கு வந்து காஸ்டாக இருக்காரு. ஏகப்பட்ட காஸ்டிங்கை வந்து ஜேம்ஸ் கன் இந்த படத்துக்காக இறக்கிட்டே இருக்காரு. படம் சூப்பராக வந்தால் சந்தோஷம். ஸோ பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு, ஹாரர் படங்களின் மன்னன் ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு படம் வந்து ஒரு பேய் படம் தான் சொல்லி அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. படத்தோட நேம் என்ன ஏதுன்றதெல்லாம் அப்கமிங்கில் தான் தெரியும். லாஸ்ட்டாக தலைமை எடுத்த ஹாரர் மூவி வந்து மலிக்னன் தான். இப்போ 2 கழித்து ஹாரர் மூவிக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இப்போ வரக்கூடிய ஹாரர் படங்கள் எல்லாமே மொக்கையாக தான் எடுத்துட்டுருக்கானுங்க. ஆனால் நம்ம ஜேம்ஸ் வான் அந்த மாதிரி கிடையாதுங்க. இவர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக அது பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட்டு, சா மூவிக்கு 11th பார்ட் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இந்த மூவி சீரீஸே நமக்குள்ளே இருக்க அந்த ரத்த வேட்கையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அதனாலேயே இந்த சா ஃப்ரான்சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. இந்த பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் 27 செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீரீஸான வெனஸ்டே இடம், இதோட சீசன் 2 ஒரு சில புது கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாங்க. கார்லாஃப், வோல்ஃப் கேங், ஆனி, இந்த 3 கேரக்டர்ஸ் தான் அது. இதில் யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் இந்த 3 கேரக்டர்ஸ் தான் சீசன் 2 மெயின் ரோலில் இருக்க போகிறாங்க. இந்த நியூஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசனோட ஷூட்டிங் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த சீரீஸ் செம்ம ஹிட் அடிச்சிருச்சு. ஸோ அப்கமிங்கில் ஸ்ட்ராஞ்சர் திங்ஸோட ஸ்பின்ஆஃப் சீரீஸ் நிறைய வரும்னு சொல்லி இதோட டெவலப்பர்ஸ் டெஃப் பிரதர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் இயர் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற டேம்சல் மூவியோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. March 8 வந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ நிறைய அனிமி சீரீஸை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் மை ஹீரோ அகாடமி அனிமியையும் லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் மை ஹீரோ அகாடமியாவை நீங்கள் லைவ் ஆக்ஷனில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு, மேடம் வெப் மூவியோட தமிழ் ட்ரைலரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. ஆல்ரெடி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜிலுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் February 18 மேடம் வெப் மூவியை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கலாம் கைஸ். அப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்குள்ளே இருக்க இந்த சில்க் சீரீஸை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஒர்க்ஸும் ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, டியூன் மூவியோட அனதர் நியூ ட்ரைலரும் ரிலீஸாக இருக்குது. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் இந்த ஸ்ட்ரைக்ஸ்னால நெக்ஸ்ட் இயருக்கு போயிருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டை விட இந்த செகண்ட் பார்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி டேரக்டர் டெனிஸ் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் March 1 தியேட்டர்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது கைஸ். நெக்ஸ்ட்டு, கும்ஃபு பாண்டா 4 மூவியோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸாக இருக்குது. ட்ரைலர் செம ஃபன்னாக காமெடியாக இருக்குங்க.
நெக்ஸ்ட் இயர் மார்ச் 8ல இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்லரும் எம்எம்ஏ ஃபைட்டருமான மார்க் கெர்க். இவரை இன்ஸ்பயர் பண்ண பயோகிராஃபிக்கல் மூவியில் நம்ம டுவேன் ஜான்சன் வந்து நடிக்க போகிறாரு. இந்த மூவியை 824 ஸ்டுடியோஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு காட்ஸிலா -1 மூவி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடாக 57 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து எடுத்திருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் வந்து வெறும் 15 மில்லியன் தான். அப்படிங்கிறப்ப இந்த கலெக்ஷன் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் தான். இந்த படம் ஜாப்பனீஸ் சைடில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடியிலேயே இது ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு அன்சார்ட்டட் 2 மூவியோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மார்க் வால்பர்க் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டாம் ஹாலண்டோட ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவர் ஸ்கெடியூல் பண்ணிட்டாருன்னா ஷூட்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து மிக்சரான ரிவ்யூ தான் வந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பார்ட்டோட ஸ்டோரி வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்கும். ஏன்னா இப்போ கேம் ரிலேட்டடாக வரக்கூடிய படங்கள் தான் இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித்துங்கிற ஒரு ஸ்பை ஆக்ஷன் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம பிராட் பிட் அண்ட் ஆஞ்சலினா ஜூலி இவங்க ரெண்டு பேருமே 2005 இதே மாதிரியான ஒரு மூவியில் தான் நடிச்சிருந்தாங்க. இதை வந்து இப்போ சீரீஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. February 2 ப்ரைம் வீடியோவில் மொத்தம் 8 எபிசோட்ஸோட இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்குவிட் கேமை பேஸ் பண்ண ஒரு வீடியோ கேமை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட கான்செப்டும் ஸ்குவிட் கேம் சீரீஸ் மாதிரியே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்கமிங்கில் வரும். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு மார்வல் சைட்லேருந்து பிளேட் கேம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதோட அனவுன்ஸ்மெண்ட் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாத்தையும் இவனுக்கு கரெக்டாக பண்ணுறானுங்க. இந்த பிளேட் படத்தை மட்டும் இழுத்தடிச்சுட்டு இருக்கானுங்க. எப்போ இந்த மூவிக்கு விடிவு காலம் வரும்னே தெரில கைஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜேசன் மாமா நடிச்சிட்ருக்க லைவ் ஆக்ஷன் மூவியான மைன்கிராஃப்ட், இந்த மூவியில் எம்மா மேர்ஸும் நடிக்கிறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு மேலிஃபிசியன் 3 மூவிக்கான ஒர்க்கில் டிஸ்னி வந்து இறங்கியிருக்காங்க. ஆஞ்சலினா ஜூலி தான் இந்த மேலிஃபிசியன் கேரக்டர்லாம் திரும்பவும் நடிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தி பாய்ஸோட ஸ்பின்ஆஃப் சீரீஸ் தி பாய்ஸ் மெக்சிகோங்கிற சீரீஸ் அப்கமிங்கில் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகுது. இதை ப்ரைம் வீடியோ வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த சீரீஸை நீங்கள் ப்ரைம் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு ஜாக் ஸ்னைடரோட 300 மூவிக்கு சீக்வல் அப்கமிங்கில் வரப்போகுது. இதோட டைட்டில் வந்து பிளட் அண்ட் ஆஷஸ். இதோட ரைட்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஜாக் ஸ்னைடர் வந்து இதை வாங்கியிருக்காரு. ஸோ அப்கமிங்கில் 300 மூவியோட சீக்குவலை நம்ம பார்க்கலாம் கைஸ். இதுதான் ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ். இதில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.